இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th அப்படி இல்லைன்னா ஐடிஐ இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷனுக்குமே ஒரு சூப்பரான மத்திய அரசாங்க வேலை ரேடியோ ஆப்ரேட்டருக்கான ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 247 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 12/5/2023. ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எல்லா இன்ஃபர்மேஷனுமே ரொம்பவே ஷார்ட்டாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. எங்கேருந்து இந்த ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஃபென்ஸ் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் BSF-லேருந்து இந்த ஓப்பனிங் வந்திருக்கு. என்ன பதவிக்கு அப்படின்னா, ஹெட் கான்ஸ்டேபிள். இந்த HC ஹெட் கான்ஸ்டேபிள், ரேடியோ ஆப்ரேட்டர் அண்ட் ரேடியோ மெக்கானிக், இந்த ரெண்டு பதவிக்கு எடுக்கிறாங்க. மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணுவாங்க. அண்ட் உமன் கேண்டிடேட் நிறையா பேர் அப்ளை பண்ணணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபீஸும் கிடையாது. அண்ட் இதுக்கு ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ண சொல்லிட்டேன். ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய டேட் 22/4/2023 ஸ்டார்ட் ஆக போது. தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 12/5/2023. ஓவரால் வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஹெட் கான்ஸ்டேபிள் ரேடியோ ஆப்ரேட்டருக்கு 217 வேக்கன்சியும், ஹெட் கான்ஸ்டேபிள் ரேடியோ மெக்கானிக்கு 30 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் லெவல் 4 பே கமிஷன் படி 25,500 81,100 வரைக்கும் சேலரி இருக்கும். ஸோ அலவன்ஸ் எல்லாமே டேக் ஹோம் சேர்த்து 30,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி கிடைக்கும். அண்ட் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18 ஏஜ்லேருந்து மேக்ஸிமம் 25 ஏஜ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டி பிரிவில் இருந்தீங்கன்னா 5 வருஷமும், ஓபிசி பிரிவில் இருந்தீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 12th. நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், 60% நீங்கள் 12th மார்க் எடுத்துருக்கணும். அதுவும் நீங்கள் 12th வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இந்த சயின்ஸ் குரூப் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். அப்படி இல்லை நான் 10th தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா, 10th அப்புறம் ஐடிஐ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதுக்கு எலிஜிபிள். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் 10th அப்படி இல்லைன்னா ஐடிஐ இதுதான். இதுக்கு ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ண சொல்லிட்டேன். ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இன்னும் எனேபிள் ஆகலை, பட் நான் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். 22ஆம் தேதி செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய டேப் ஓப்பன் ஆகிடும். ஸோ லாகின் பேஜில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய அளவில் வேகன்சிஸ் இருக்குது அண்டு செலெக்ஷன் ஸ்டேஜஸும் சிம்பிளாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.